ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியா கோதுமை மாவு வச்சு எப்படி பீட்சா செய்யறதுன்றத பாக்க போறோம். இன்னைக்கு நான் அவன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணி பீட்சா செஞ்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பீட்சா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட் சரியான நேரத்துல உங்களை வந்து சேரும். சேர்த்துக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு, 2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் ஈஸ்ட், இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஆயில், இதுல கொஞ்சம் ஓரிகானோ ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. நம்ம 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கனால இது வந்து 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா தண்ணி எடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். அதை ஊத்தி நம்ம நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல ஈஸ்ட் சேர்த்திருக்கனால மாவு கொஞ்சம் முதல்ல கையில ஒட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கையில இது ஒட்டாது. பொதுவாக மைதா சேர்த்துதான் வந்து பீட்சா செய்வாங்க, நம்ம இன்னைக்கு கோதுமை சேர்த்து பண்றோம், அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். பாருங்க இப்போ ஓரளவுக்கு மாவு ஒட்டாம வந்துருச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்து மாவு ஒட்டாம பிசையலாம். இந்த டோ ரெடி பண்ணும்போது முக்கியமாக வந்து மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். நல்லா இழுத்து இழுத்து அந்த மாவை நம்ம பிசையும் போது அது வந்து நமக்கு நல்ல சாஃப்டான பேஸ் கிடைக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க இப்போ பீஸாவோட பேஸ் செய்கிறதுக்கு நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் போட்டிருக்கேன், அதனால டைரெக்டாக ஈஸ்ட் அப்படியே மாவில் போட்டுட்டேன். நீங்கள் ட்ரை ஈஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1.5 ஹவர்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆயிரும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சரியாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க மாவு எப்படி டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாவுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம். நான் இதில் வந்து 2 பீஸா செய்ய போகிறேன், இந்த மாவை சரியாக 2 பிரிச்சுக்க போகிறேன். இது பீஸா சாஸ் வீட்டில் ரெடி பண்ணது, இதை தான் நம்ம டாப்பிங்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொடைமிளகாய், மஷ்ரூம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஆனியன்ஸ், ஆலிவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் துருவின சீஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே டாப்பிங்ஸ் போட போகிறோம். ஒரு சில்வர் பிளேட்டை வந்து நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது மேலே தான் நம்ம அந்த பீஸா பேஸை வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ மாவை திரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக மாவை நீங்கள் ஊருக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நான் குத்தி விடுறேன், ஏன்னா இது பேக் ஆகும்போது நடுவில் உப்பெல்லாம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம நடுவில் ஃபோர்க்கு வச்சு குத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை வந்து இது மேலே அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ், இது எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு ரெசிபி அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பீஸா சாஸ் கடையில் கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி 2-3 ஸ்பூன்ஸ் வந்து இது மேலே தின் லேயராக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்க மசாலா சீஸை இது மேலே நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், ஈவனாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க கேப்சிகம், டொமேட்டோஸ், அது மாதிரி நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸை 1 by 1 இது மேலே வச்சிடலாம், மஷ்ரூம்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு இட்டாலியன் பேஸெல்லாம் கிடைக்கும், அதனால் நம்ம ஊர் கொரியன்ற லீஃபே நம்ம இது மேலே தூவிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம், இது எல்லாத்தையுமே நம்ம இது மேலே தூவிட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு தின் லேயராக நான் வந்து சீஸை அப்ளை பண்ண போகிறேன். நம்ம நிறையா சீஸ் போட்டோம்னா நல்லா அது எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால இன்னொரு லேயர் வந்து நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பீஸாவுக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் சீஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஆலிவ்ஸை வந்து அழகாக இது மேலே வச்சிடலாம். இது நல்லா அட்ராக்டிவ் லுக்கிங் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் பீஸா கொடுக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நம்ம மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஓரிகானோ ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பீஸா அழகாக ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு மண் பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் மணலை பரப்பி ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் செய்கிறேன். இது மணலுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட பரப்பி வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு பீஸா வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நம்ம, 15-17 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இன்னைக்கு ஆயிருக்கு,
பீஸா சூப்பரா ரெடி ஆயிருந்துச்சு. பாருங்க அந்த பிளேட்ல இருந்து எவ்வளவு அழகா அது வந்துருச்சுன்னு. பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கீழே இருக்க கிரஸ்ட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா பேக் ஆயிருக்கு. மேல அந்த சீஸ் எல்லாம் ப்ராப்பரா மெல்ட் ஆகி அந்த ஓரிகானோ ஃபிளேக்ஸ், அந்த சீஸ், அப்புறம் அந்த கேப்சிகம், எல்லா வாசனையும் சேர்ந்து அரோமா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இது மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். உங்க வீட்டில் எந்த பேனா இருந்தாலும் பரவாயில்ல. கீழே கொஞ்சம் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மினிமம் ஃப்ளேம்ல நீங்க ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா சூப்பரா பீஸா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.